ஒலிப்பீடியா வெளியிடும் ஒலி புத்தகம். தூக்கு தண்டனை சிறுகதை, ஆசிரியர் கல்கி, குரல் அனுராதா. இம்மின்னூல் வெளியிட உதவிய விக்கி மூலம் தளத்திற்கு நன்றி. மின்னூல் உரிமம், உலகளாவிய பொதுக்கள உரிமம், ஒலிப்புத்தகம் உரிமம், கிரியேட்டிவ் காமன்ஸ். எல்லோரும் கேட்கலாம், பகிரலாம். பகிரும்போது படைப்பாளியின் பெயரை குறிப்பிட்டே பகிர வேண்டும். அமாவாசை இரவு, திவான் பகதூர் ஜட்ஜ் அஷ்டோத்திரம் ஐயங்கார் சுகமான பஞ்சுமெத்தை படுக்கையில் படுத்து புரண்டு கொண்டிருந்தார். என்ன புரண்டாலும் தூக்கம் வருகிற மாதிரி வழியில்லை. தலை பக்கத்து தலைகாணியை கால்புறத்திலும், கால்புறத்து தலகாணியை தலைப்புறத்திலும் வைத்துக் கொண்டு பார்த்தார். அப்படியும் தூக்கம் வரவில்லை. கடிகாரத்தில் 3 அடிக்க தொடங்கிற்று. 1, 2, 3 என்று எண்ணிக்கொண்டே வந்தார். 12 மணி அடித்து ஓய்ந்தது. இனிமேல் கட்டாயம் தூங்க வேண்டியதுதான் என்று ஜட்ஜ் ஐயங்கார் திடசல் சங்கல்பம் செய்து கொண்டு கண்களை இறுக மூடினார். அப்போது அவருடைய மனக்கண்ணின் முன்பாக ஒரு பயங்கர கோர காட்சி தென்பட்டது. முதலில் எங்கேயோ வெகு தூரத்தில் உள்ளது போல் அந்த காட்சி மங்களாய் தெரிந்தது. தூக்கு மேடையில், தூக்கு மரத்தில் ஒரு உருவம் தொங்கி லேசாக காற்றில் ஆடிக்கொண்டிருந்தது. சட்டென்று அந்த காட்சி, தூக்கு மரம், அதில் தொங்கிய உருவம் எல்லாம் வெகு சமீபத்தில் ஸ்பஷ்டமாக தெரிந்தது. பால்வடியும் அழகிய வாலிபனுடைய முகம், ஆனால் முகத்தில் உயிர்களை இல்லை. கண்கள் விழித்தது விழித்தபடியே இருந்தன. உயிரில்லாத அந்த கண்கள் திவான் பகதூரின் இருதயத்தை ஊடுருவி பார்ப்பது போல் அவருக்கு உணர்ச்சி உண்டாயிற்று. சட்டன ஐயங்கார் எழுந்து உட்கார்ந்தார். படுக்கையிலிருந்து கீழே குதித்தார். ஜன்னல் ஓரமாக சென்று ஜன்னல் கதவை திறந்தார். குளிர்ந்த காற்று உள்ளே விற்றென்று வந்தது. கொஞ்சம் ஆசுவாசம் ஏற்பட்டது. ஐயங்கார் ஜன்னல் ஓரமாக நின்று வெளியே தோட்டத்தில் பார்வையை செலுத்தினார். ஆகா, அது என்ன? அதோ அந்த மரத்தின் கிளையில் ஏதோ தொங்குகிறா போல் இருக்கிறதே. ஐயோ, படீரென்று ஜன்னல் கதவை சாத்தினார் ஐயங்கார். இருட்டில் தடவிக்கொண்டே சென்று சுவிட்ச் இருக்குமிடம் கண்டுபிடித்து மின்சார விளக்கை ஏற்றினார். அலமாரியை திறந்து கையிலகப்பட்ட புத்தகம் ஒன்றை எடுத்துக்கொண்டு சோபாவில் அமர்ந்தார். புத்தகத்தை பிரித்தார். ஆஹா, புத்தகத்திற்குள் ஏதாவது தேள் ஒளிந்திருந்து அவர் கையில் கொட்டிவிட்டதா என்ன? புத்தகத்தை அப்படி திடீரென்று போட்டுவிட்டு குதிக்கிறாரே. தேளும் இல்லை, கீழும் இல்லை. அந்த புத்தகம் 4000 திவ்ய பிரபந்தமாயிருந்ததுதான் காரணம். திவ்ய பிரபந்தத்தை பார்த்ததும் உபய வேதாந்த சார உபன்யாச சக்கரவர்த்தி சடகோபாச்சாரிய சுவாமிகள் மதகுப்பட்டி கலக வழக்கில் கூறிய சாட்சியம் ஐயங்காருக்கு ஞாபகம் வந்தது. அவர் என்ன சாட்சி சொன்னார்? மதகுப்பட்டி கலகம் நடந்த அன்றைக்கு முதல் நாள் இரவு நானும் திருமலையும் திருச்சி ஜங்ஷன் வெயிட்டிங் ரூமில் திவ்ய பிரபந்தத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தோம் என்றார். பெரியாழ்வார் பாத சாட்சியாகவும் திருமங்கையாழ்வார் திருவடி சாட்சியாகவும் சத்தியமாய் சொல்கிறேன் என்று ஆணையிட்டார். சடகோபாச்சாரியார் சுவாமியை அஷ்டோத்தர மையங்காருக்கு வெகு காலமாக தெரியும். பரம பக்தர், சிறந்த அறிவாளி, உயர்ந்த ஒழுக்கம் உள்ளவர். எத்தனையோ தடவை அவரிடம் அஷ்டோத்தர மையங்கார் திவ்ய பிரபந்த பாசுரங்களை கேட்டு மனமுருகி கண்ணீர் வடித்திருக்கிறார். அப்பேற்பட்டவருடைய சாட்சியை பொய் சாட்சி என்று தள்ளிவிட்டு போலீஸ் சாட்சியத்தே உண்மை என்று ஏற்றுக்கொண்டு திருமலைக்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டியதாயிற்று. சடகோபாச்சாரியரின் சாட்சியம் உண்மையாக இருக்குமோ? திருமலை நிரபராதிதானா? குற்றமற்ற பையனையா நாளை பொழுது விடுந்ததும் தூக்கில் போட போகிறார்கள்? அந்த பாதகம் தம்முடைய தலையிலா விடிய போகிறது? ஐயோ, இந்த ஜட்ஜ் உத்தியோகத்தை என்னத்திற்காக ஏற்றுக்கொண்டோம்? வக்கீலாகவே இருந்து காலத்தை ஓட்டியிருக்க கூடாதா? இப்படி ஐயங்காரின் மனம் எண்ணாதெல்லாம் எண்ணி அலைந்தது. மதகுப்பட்டி கலகமும் அதன் பயனாக விளைந்த மதகுப்பட்டி கலக வழக்கும் நேயர்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஆனால் தேசமெங்கிலும் அப்போது குழப்பமாய் இருந்தபடியால் நேயர்கள் சிலர் மறந்து போயிருக்கவும் கூடும். எனவே வழக்கின் விவரங்களை இங்கே சுருக்கமாக கூறுகிறேன். சென்ற வருஷம் 1942 மகாத்மா காந்தி முதலியவர்கள் கைதியான புதிதில் மதகுப்பட்டி ரயில்வே ஸ்டேஷனுக்கு 1/2 மைல் தூரத்தில் யாரோ ஒரு தண்டவாளத்தை கலற்றி நகர்த்தியிருந்தார்கள். நல்ல வேளையாக விபத்து ஒன்றும் நேரவில்லை. பொழுது விடியும் சமயத்தில் வந்த முதல் ரயில் வண்டியின் டிரைவர் ரயில் பாதையில் தண்டவாளம் நகர்த்தப்பட்டிருப்பதை பார்த்து வண்டியை நிறுத்திவிட்டான். 1/2 மணிக்குள் பாதை சரி செய்யப்பட்டு வண்டியும் போய்விட்டது. பிறகு மதகுப்பட்டி போலீசார் தங்கள் கைவரிசையை காட்டத் தொடங்கினார்கள். அநேக வீடுகள் சோதனை போடப்பட்டன. ஹைஸ்கூலுக்கு போய் எல்லா வகுப்புகளும் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் 6 மாணாக்கர்களை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனார்கள். அந்த 6 பேரை தொடர்ந்து பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் அவ்வளவு பேரும் கோஷித்துக் கொண்டு வெளிக்கிளம்பினார்கள். அன்று மதகுப்பட்டி வீதிகளில் புரட்சி கோஷங்கள் வானலாக எழுந்தன. கூச்சலின் பலத்தை மட்டும் கொண்டு சுயராஜ்யம் கிடைப்பதாயிருந்தால் அன்று மதகுப்பட்டிக்கு இரட்டிப்பு சுயராஜ்யம் கிடைத்திருக்க வேண்டும்.
பள்ளி பிள்ளைகளின் பெருங்கோஷத்தை கேட்டு வியாபாரிகள் பீதியடைந்து மளமளவென்று கடைகளை அடைத்தார்கள். வீதிகளில் கூட்டம் அதிகமாயிற்று. போலீஸ் ஸ்டேஷனை சுற்றியும் கூட்டம் சேர ஆரம்பித்தது. ஸ்டேஷனுக்குள் அடைக்கப்பட்டிருந்த மாணாக்கர்கள் ஜன்னல் வழியாக வெளியில் நின்ற கும்பலை பார்த்துவிட்டு புரட்சி ஓங்குக என்று கோஷமிட்டார்கள். வெளியில் நின்ற கூட்டத்தார் பதில் கோஷம் செய்தார்கள். போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே மாணாக்கர்களை அடிக்கிறார்கள் என்ற வதந்தி கிளம்பி அந்த ஜனக்கூட்டத்தில் அதிவேகமாக பரவிற்று. ஜனங்களின் கொதிப்பு அதிகமாயிற்று. சமீபத்தில் ரோடு ரிப்பேர் செய்வதற்காக சுப்பிக்கற்கள் கொட்டப்பட்டிருந்தன. இதனால் ஜனங்களின் கொதிப்பு வெளியாவதற்கு சௌகரியம் ஏற்பட்டது. கப்பிக்கற்கள் போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி பறந்தன. போலீஸ்காரர்கள் கையில் துப்பாக்கியுடன் வெளிவந்து கூட்டத்தை நோக்கி குறிபார்த்தார்கள். இதன் பலனாக கூட்டத்தின் வெறி அதிகமாயிற்று. ஜனங்கள் ஸ்டேஷனை இன்னும் நெருங்கி வந்தார்கள். போலீஸ் துப்பாக்கியில் இருந்து வேட்டுக்கள் கிளம்பின. இரண்டொருவர் காயம்பட்டு விழுந்தனர். கூட்டம் ஒரே பாய்ச்சலாக போலீஸ் ஸ்டேஷன் நோக்கி பாய்ந்தது. துப்பாக்கியில் ரவைகள் தீர்ந்து விட்டபடியால் போலீஸ் சேவகர்கள் ஸ்டேஷனுக்குள் ஓடி புகுந்து கொண்டார்கள். கூட்டத்தில் ஒரே ஜெயகோஷம் ஆரவாரம். இத்துடன் நின்றதா? இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு சில மண்ணெண்ணெய் டிப்போக்கள் இருந்தன. கூட்டத்தில் சிலர் டிப்போவின் கதவை உடைத்து உள்ளே புகுந்து மண்ணெண்ணெய் டின்களை எடுத்து வந்தார்கள். புகை குடிப்பவர்கள் சிலர் நெருப்பு பெட்டி கொடுத்து உதவினார்கள். சிறிது நேரத்திற்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் புகையும் நெருப்பும் எழுந்தது. இதற்குள்ளாக தகவல் தெரிந்து ஜில்லா மாஜிஸ்ட்ரேட், போலீஸ் சூப்பரிண்டென்ட் முதலியவர்கள் பெரிய போலீஸ் படையுடன் வந்து சேர்ந்தார்கள். இந்த தடவை நிஜமான துப்பாக்கி பிரயோகம் நடந்தது. சிலர் உடனே உயிர் திறந்து விட்டார்கள். பலருக்கு காயம் ஏற்பட்டது. 5 நிமிஷத்துக்கெல்லாம் கூட்டம் கலைந்து போயிற்று. தீயும் அணைக்கப்பட்டது. போலீஸ் ஸ்டேஷன் கட்டிடம் பாதிக்கு மேல் எரிந்து போயிற்று. அன்று மதகுப்பட்டியே சுடுகாடு மாதிரி இருந்தது. ஜனங்கள் யாரும் வெளியில் தலை காட்டவில்லை. பிரேதங்களை எடுத்து சென்று தகன சம்ஸ்காரம் செய்யக்கூட முதலில் யாரும் முன்வரவில்லை. உறவினர்களுக்கு தெரிவிப்பதற்காக வெகுநேரம் ஆகிவிட்டது. கடைசியில் தகவல் எப்படியோ தெரிந்து காரியங்கள் நடைபெறின. மறுநாள் மதகுப்பட்டியில் பிரிட்டிஷ் அதிகாரம் தன்னுடைய உண்மை சுரூபத்தை காட்டத் தொடங்கியது. எங்கே பார்த்தாலும் போலீஸ் மயமாக இருந்தது. போலீசார் வீடு வீடாக புகுந்து முதல் நாள் கழகத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து வந்தார்கள். மொத்தம் 186 பேர் கைது செய்யப்பட்டனர். பின்னால் இவர்களில் 30 பேர் தகுந்த சாட்சியம் இல்லை என்று விடுவிக்கப்பட்டனர். பாக்கி 156 பேர் மேல் கேஸ் தாக்கல் செய்யப்பட்டது. இந்திய பாதுகாப்பு சட்டத்திலும் பீனல் கோடிலும் உள்ள செஷன்கள் இந்த கேஸில் பிரயோசனப்பட்ட மாதிரி இதுவரை வேறு எந்த கேஸிலும் உபயோகப்பட்டது கிடையாது என்று பிரசித்தி பெற்ற கிரிமினல் வக்கீல்கள் சொன்னார்கள். திவான் பகதூர் ஜட்ஜ் அஷ்டோத்தரமையங்காரின் கோர்ட்டில் உரிய காலத்தில் மேற்படி கலக வழக்கு விசாரணைக்கு வந்தது. மதகப்பட்டி கலக வழக்கில் முதலாவது எதிரி திருமலை என்னும் இளைஞன். இவன் பேரில் மொத்தம் 9 செஷன்கள் பிரயோகிக்கப்பட்டன. தண்டவாளத்தை பெயர்த்தது முதற்கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தீ வைத்த வரையில் பல குற்றங்கள் சுமத்தப்பட்டன. திருமலையின் சார்பாக பிரபல வக்கீல்கள் வைத்து பலமான எதிர்வழக்கும் ஆடப்பட்டது. திருமலை அவனுடைய பெற்றோர்களுக்கு ஒரே பிள்ளை. மதகுப்பட்டிக்கே அவன் செல்ல பிள்ளை. நல்ல அறிவாளி, முகவெட்டும் வாக்கு சாதுரியமும் உள்ளவன். சிறந்த ஒழுக்கம் படைத்தவன். பொது காரியங்களில் அளவற்ற ஊக்கமுடையவன். இத்தகைய குணங்களினால் அவன் மதகுப்பட்டி வாசிகளின் அன்பையும் மதிப்பையும் கவர்ந்திருந்தான். காங்கிரஸ் கமிட்டியானாலும் சரி, சங்கீத சபையானாலும் சரி, பழைய மாணவர் சங்கம், கூட்டுறவு பண்டகசாலை, இலவச வாசக சாலை, எதுவானாலும் சரி, திருமலைக்கு ஒரு முக்கியமான நிர்வாக பொறுப்பு இருந்தே தீரும். எந்த பொது காரியத்துக்குனாலும் பணம் வசூலிப்பதற்கு திருமலை கிளம்பினால் ஒரே சுற்றில் வேண்டிய பணத்தை சேர்த்து கொண்டு கிளம்பி விடுவான். வேறு யார் போனாலும் மதகுப்பட்டி வாசிகளிடம் பணம் கிளம்புவது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கும். இம்மாதிரியெல்லாம் பொது காரியங்களில் திருமலை ஈடுபட்டிருந்தமையால் மதகுப்பட்டி அதிகாரிகளுக்கும் அவனுக்கும் எப்போதும் சஷ்டாஷ்டமாகவே இருந்தது. அப்படிப்பட்ட திருமலை தான் மேற்படி கலக வழக்கில் முதலாவது எதிரி. திருமலையின் சார்பாக சொல்லப்பட்ட எதிர் வழக்கு என்னவென்றால், மதகுப்பட்டியில் கலகம் நடந்த தினம் அவன் ஊரிலேயே இல்லை, அன்று சாயங்காலம்தான் மதகுப்பட்டிக்கு வந்தான் என்பது. இதற்கு திருமலையின் சார்பாக சாட்சி கூறியவர் உபய வேதாந்த சார உபன்யாச சக்கரவர்த்தி சடவோபாச்சாரியர் சுவாமிகள் என்பவர். அன்று சாயங்காலம் அவர் ஸ்ரீரங்கத்தில் உபன்யாசம் செய்துவிட்டு ரயிலுக்கு வந்ததாகவும், ரயில் தவறி அங்கே இருந்த திருமலையை பார்த்ததாகவும், அந்த பிள்ளையாண்டானை தமக்கு ஏற்கனவே தெரியும் என்றும், இரண்டு பேரும் வெகுநேரம் வரையில் பேசிக் கொண்டிருந்ததாகவும் கூறினர். எதை பற்றி பேசினீர்கள் என்று கேட்டதற்கு, முக்கியமாக திவ்ய பிரபந்த பாசுரங்களில் உள்ள கவிதை சுவையையும் பக்தி பெருக்கையும் பற்றி பேசினோம் என்றார். அதை தவிர வேறு எந்த விஷயத்தை பற்றியாவது பேசினீர்களா என்று திருமலையின் வக்கீல் கேட்டார்.
தேசத்தில் அப்போது நடந்து கொண்டிருந்த விபரீதமான காரியங்களை பற்றியும் பேசினோம். விபரீத காரியங்கள் என்றால் என்ன? ரயில் தண்டவாளத்தை பெயர்ப்பது முதலிய காரியங்கள். அதை பற்றி என்ன பேசினீர்கள்? ரயில் பிரயாணம் ரொம்பவும் அபாயகரமாக போனது பற்றி பேசினோம். இதனாலெல்லாம் என்ன பிரயோஜனம் ஏற்பட்ட போகிறது? நம்முடைய ஜனங்கள் தானே கஷ்டப்படுவார்கள். ஒரு ரயில் வண்டி கவிழ்ந்தால் எத்தனை உயிர் சேதம் ஏற்படும், எத்தனை குடும்பங்கள் துன்பமடையும் என்று நான் சொன்னேன். திருமலை என்னுடைய அபிப்பிராயத்தை முழுவதும் ஆமோதித்தான். தந்தி எறுப்பது, தண்டவாளம் பெயர்ப்பது முதலியவை பலாத்கார காரியங்கள் தான் என்றும், மகாத்மா காந்தி அந்த காரியங்களை ஒரு நாளும் அனுமதித்திருக்க மாட்டார் என்றும், ஐந்தாம் படைக்காரர்கள் அவருடைய பெயரை பொய்யாக உபயோகப்படுத்தினார்கள் என்றும் சொன்னார். இந்த சமயத்தில் கவர்மெண்ட் தரப்பு வக்கீல் ஆட்சேபித்து, மேற்படி அபிப்பிராயங்கள் எல்லாம் சாட்சியமாகாதவென்றும் அவைகளை பதிவு செய்யக்கூடாதென்றும் கூறினார். இத்துடன் சடகோபாச்சாரிய சுவாமிகளின் சாட்சியம் முடிந்தது. சடகோபாச்சாரிய சுவாமியின் சாட்சியத்துக்கு நேர் மாறாக போலீஸ் தரப்பு சாட்சிகள் சொன்னார்கள். போலீஸ் ஸ்டேஷனை சேர்ந்த கூட்டத்தில் திருமலையும் இருந்தான் என்றும், அவன் போலீஸ் காம்பவுண்ட் சுவரில் நேரில் நின்று கொண்டு மண்ணெண்ணெய் டின்னை வெளியிலிருந்து வாங்கி உள்ளே இருந்தவரிடம் கொடுத்ததை கண்ணால் பார்த்ததாகவும் சொன்னார்கள். கேஸ் விசாரணைக்கெல்லாம் சங்கோபங்கமாக நடந்தது. நூற்றுக்கணக்கான சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்கள். கடைசியில் தீர்ப்பு கூறும் நாள் வந்தது. முதல் எதிரி திருமலை சம்பந்தமாக தீர்மானம் செய்வதில்தான் ஜட்ஜ் அஷ்டோத்தரமையங்காருக்கு ரொம்பவும் கஷ்டம் ஏற்பட்டது. அவருக்கும் அவருடைய மனசாட்சிக்கும் பெரிய போராட்டம் நடந்தது. சடகோபாச்சாரிய சுவாமிகளின் சாட்சியம் உண்மையாகவே தோன்றிற்று. அம்மாதிரி ஒரு சம்பவத்தை அவர் கற்பனை செய்து பார்த்திருக்க முடியாது. அவ்வளவு பச்சையான பொய் சொல்லக்கூடியவர் அல்ல. சொல்ல வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. ஆனால் போலீஸ் தரப்பின் திட்டமான சாட்சியை நிராகரிப்பது பெரிய இடத்து அதிருப்திக்கு ஆளாக நேரிடும். அடுத்த பட்டமளிப்பில் தமக்கு சிஐஇ பட்டம் வரும் என்றும் ஐயங்கார் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கேவலம் இதற்காக வேண்டி ஒரு காரியம் செய்யப்போவதில்லை. ஆனால் என்ன, முகாந்தரத்தை கொண்டு 5 போலீஸ்காரர்களின் சாட்சியத்தை நிராகரித்து ஒரு வைஷ்ணவ உபன்யாசகரின் சாட்சியத்தை ஒப்புக்கொள்வது? இப்படி செய்தால் தம் பேரிலே ஒருவேளை சந்தேகம் ஏற்படலாம் அல்லவா? என ஏன் லஞ்சம் வாங்கி கொண்டு விடுதலை செய்ததாக சொன்னாலும் சொல்வார்கள். பார்க்க போனால் ஜட்ஜினுடைய கடமை என்ன? கோர்ட்டில் தாக்கலாகியிருக்கும் சாட்சியத்தை கொண்டுதானே ஜட்ஜ் தீர்ப்பு சொல்ல வேண்டும். எல்லாம் வல்ல தெய்வத்தின் சாட்சியாகத்தான் போலீஸ்காரர்களும் சாட்சி சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் பொய் சொல்லியிருக்கிறார்கள். சடகோபாச்சாரியார் மட்டும்தான் நிஜம் சொன்னார் என்று தீர்மானிப்பதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? இவ்விதமெல்லாம் அஷ்டோத்தரமையங்காரின் மனதில் போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. கடைசியில் போலீஸ் சாட்சிதான் ஜெயமடைந்தது. 3 பேருக்கு தூக்கு தண்டனையும், 12 பேருக்கு ஆயுள் தண்டனையும், மற்றவர்களுக்கு 2 வருஷம் முதல் 10 வருஷம் வரையில் சிறைவாசமும் அளிக்கப்பட்டது. தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட 3 பேரில் திருமலையும் ஒருவன். தீர்ப்பு சொல்லப்பட்ட அன்றைக்கு கோர்ட்டில் திருமலையின் தகப்பனாரும் தாயாரும் வந்திருந்தார்கள். சடகோபாச்சாரியாரின் சாட்சியத்தின் பேரில் திருமலைக்கு விடுதலை கிடைத்து விடலாம் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அல்லது சிறைவாச தண்டனையோடாவது போகும் என்று நம்பினார்கள். இதற்கு மாறாக தூக்கு தண்டனை என்று கேட்டதும் திருமலையின் தாயார் அங்கேயே பிரக்ஞை தப்பிவிட்டாள். திருமலையின் தகப்பனார், அடே திருமலை, அடே திருமலை, இங்கேடா போய்விட்டாய் என்று கதறிக்கொண்டு சாலையோடு நெருக்கெட்டு ஓடத் தொடங்கினார். திருமலையின் தங்கை கர்ப்பமாயிருந்தாள். தீர்ப்பை கேட்டதும் அவளுக்கு குறைப்பிரசவமாகி ஆஸ்பத்திரியில் கொண்டு போய்விட்டார்கள். 5-6 நாளைக்கெல்லாம் அவள் கண்ணை மூடினாள். மதகுப்பட்டி வழக்கில் தீர்ப்பு சொன்ன நாளிலிருந்து அஷ்டோத்தரமையங்காரின் மனம் சரியான நிலையில் இல்லை. திருமலை விஷயத்தில் அநியாயம் செய்து விட்டோம் என்ற எண்ணம் அவர் மனதில் உறுத்தி கொண்டே இருந்தது. தூக்கு தண்டனை கைதலின் சார்பாக கவர்னருக்கு கருணை விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது என்று அறிந்த போது ஐயங்காருக்கு சிறு திருப்தி ஏற்பட்டது. கவர்னர் கருணை செய்து தூக்கு தண்டனை ரத்து செய்வதால் தம்முடைய பொறுப்பு நீங்கிவிடும் என்று எண்ணினார். ஆனால் கவர்னர் அவ்விதம் கருணை செய்யவில்லை. ஐயங்காரின் மனத்தில் இருந்த பாரமும் நீங்கவில்லை. நாளுக்கு நாள் அந்த பாரம் அதிகமாயிற்று. தூக்கு தண்டனை நிறைவேற்றும் தினம் நெருங்க நெருங்க இரவில் அவருக்கு தூக்கம் வருவதே அரிதாயிற்று. திருமலையின் குற்றமற்ற முகம் அவர் மனக்கண்ணின் முன் அடிக்கடி தோன்றியது. சர்க்கார் தரப்பு சாட்சியங்களை கேட்டுக்கொண்டிருந்த போது அவன் முகத்தில் தோன்றிய வியப்பும் திகைப்பும் அப்படியே அவருடைய நினைவுக்கு வந்தது. இது என்ன அபாண்டம்! அன்று நான் ஊரிலேயே இல்லையே என்று அவன் கதறியதும் ஞாபகத்துக்கு வந்தது. நினைத்து பார்க்க பார்க்க அந்த குரலில் உண்மை துணித்ததாக அவருக்கு தோன்றியது. ஐயோ, நாம் தான் அநீதி செய்து விட்டோமா? அந்த பிள்ளையின் அகால மரணத்துக்கு நாம் தான் பொறுப்பாளி ஆவோமா என்று எண்ணிய போதெல்லாம் அவருடைய நெஞ்சு திக் திக் என்று அடித்து கொண்டது. 1 மணி, 2 மணி, 3 மணி ஆயும் ஆயிற்று. ஐயங்கார் இப்போது சாய்வான நாற்காலியில் சாய்ந்து கொண்டிருந்தார். அவருடைய கண்கள் சில சமயம் தாமே மூடிக்கொள்ளும். அடுத்த நிமிஷம் திடுக்கென்று தூக்கி வாரி போட்டு தன் கண்ணை திறந்து பார்ப்பார். திருமலையை தூக்கில் போட இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கிறது. இன்னும் 3.5 மணிதான் பாக்கி என்று மனம் ஒரு புறத்தில் கணக்கு போட்டுக் கொண்டே இருக்கும்.
அதிகாலை 6 மணிக்குள் மரண தண்டனை கைதிகளை தூக்கில் போடுவது வழக்கம் என்று அவருக்கு தெரியும். ஆகையினால்தான் மணியை அவ்வளவு கவலையுடன் எண்ணினார். தூக்க மயக்கத்தில் ஐயங்காருக்கு ஒரு அதிசயமான யோசனை தோன்றிற்று. அந்த யோசனை எப்படி அவர் மனதில் உதித்து என்பதை அவராலேயே சொல்ல முடியாது. திடீரென்று தோன்றியது. சில சமயம் கைதிகள் சிறையிலும் தப்பித்து ஓடிவிடுவார்கள் அல்லவா? அதிலும் அரசியல் கைதிகள், புரட்சி கைதிகள் சிறையிலிருந்து தப்புவது சகஜம் அல்லவா? சுபாஷ் போஸ் கூட போலீஸ்காரை ஏமாற்றி விட்டு கம்பி நீட்டி விடவில்லையா? அந்த மாதிரி திருமலையும் ஏன் சிறையிலிருந்து தப்பி ஓடிவிடக்கூடாது? அவ்வளவு துணிச்சலும் சாமர்த்தியமும் அந்த சாது பையனுக்கு எங்கே வரப்போகிறது? அவன் குற்றம் செய்வதா இருந்தால் கட்டாயம் ஓடிவிடுவான். அதற்கு பகவான் கூட உதவி செய்வார். ஏன் செய்ய மாட்டார்? டிங் 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 என்று மணி 4 அடித்தது. ஐயோ, நேரம் நெருங்கி விட்டதே என்று ஐயங்கார் மனம் திடுக்கிட்டது. அதே சமயத்தில் அவருடைய அறையின் கதவு சிறிது திறந்து ஜில் என்ற காற்று உள்ளே வந்தது. கதவை மூடலாம் என்று ஐயங்கார் எழுந்திருக்க பார்த்தார். ஆனால் எழுந்திருக்க முடியவில்லை. அப்படியே திகைத்து உட்கார்ந்து விட்டார். ஏனெனில் திறந்த கதவு வழியாக ஒரு மனித உருவம் உள்ளே வந்தது. ஆ, இது யார்? இந்த இளமுகம் யாருடையது? சந்தேகம் என்ன? திருமலைதான். ஆகா, இவன் எப்படி இங்கே இந்த நேரத்தில் வந்தான்? நாம் எண்ணியது போல உண்மையாகவே சிறையிலும் தப்பித்து கொண்டு வந்து விட்டானா? அப்படியானால் கெட்டிக்காரன் தான். திருமலை நிதானமாக நடந்து வந்து ஐயங்காருக்கு எதிரில் கிடந்த நாற்காலியில் உட்கார்ந்தான். சற்று நேரம் இருவரும் ஒருவரை ஒருவர் உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். திருமலையின் முகத்தில் சொல்ல முடியாத ஒரு இரக்க பாவம் காணப்பட்டது. ஐயங்காரின் கண்களில் கண்ணீர் ததும்பிற்று. அவர் பேச ஆரம்பித்த போது அவருடைய குரலை அவராலேயே அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவு கம்மி போயிருந்தது. யார்? திருமலைதானே என்றார் ஐயங்கார். ஆமாம், அடியேன் திருமலைதான். பொழுது விடிந்தால் 6 மணிக்குள் என்று ஐயங்கார் தடுமாறினார். ஆமாம், 6 மணிக்குள் தண்டனை நிறைவேற வேண்டியது. நல்ல வேளை நீ தப்பித்து வந்தது. நல்ல வேளையா? ஆமாம், நல்ல வேளைதான். உன்னை தண்டித்தது பற்றி எனக்கு மனச்சமாதானமே ஏற்படவில்லை. நீ சிறையிலிருந்து ஏன் தப்பித்துக் கொள்ளக்கூடாது என்று நான் கூட சற்று முன்பு நினைத்தேன். திருமலையின் முகத்தில் ஆச்சரியம் தாண்டவமாடிற்று. நீ தப்பித்து வந்தது பற்றி சந்தோஷம்தான். ஆனால் என்ன, நீ இங்கு வந்ததுதான் பிடிக்கவில்லை. இங்கே இனத்திற்காக வந்தாய்? முக்கியமாக உங்களை பார்ப்பதற்காகத்தான் நான் சிறையிலிருந்து தப்பினேன். என்ன, என்னை பார்ப்பதற்கா? ஆமாம், தூக்கு தண்டனையை பற்றி நான் கவலைப்படவில்லை. நீங்கள் பெரிய பக்தர் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். சடகோபாச்சாரியார் ரொம்பவும் சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட நாங்கள் என்னை பொய்யன் என்று நினைத்ததுதான் ரொம்பவும் வருத்தம் அளித்தது. சத்தியமாக சொல்கிறேன், நான் அன்றைக்கு மதகுப்பட்டியில் இல்லை, திருச்சி ஜங்ஷனில் தான் இருந்தேன். சடகோபாச்சாரிய சுவாமிகளிடம் பேசிக் கொண்டிருந்தேன். நீ சொல்வதை முழுவதும் நம்புகிறேன். சடகோபாச்சாரியரும் நிச்சயமாய் பொய் சொல்லியிருக்க மாட்டார். தீர்ப்பு எப்படியோ பிசகாய் போய்விட்டது. நீ தப்பி வந்ததே நல்லதாயிற்று. ஆனால் இங்கே நீ அதிக நேரம் இல்லை, இங்கே அதிக நேரம் தாமதிக்கவில்லை. உங்களிடம் சொல்லிவிட்டு போகத்தான் வந்தேன். என் வார்த்தையை இப்போதாவது நம்புகிறீர்களே, ரொம்ப சந்தோஷம். போய் வருகிறேன். நமஸ்காரம். திருமலை ஒரு கும்பிடு போட்டுவிட்டு எழுந்திருந்து போனான். மறுபடியும் ஐயங்காருக்கு திடுக்கென்று தூக்கி வாரி போட்டது. இந்த தடவை நாற்காலிருந்து அவர் எழுந்து திறந்திருந்த கதவண்டை போய் அப்பாலின் தாழ்வாரத்தில் பார்த்தார். அங்கே ஒருவரையும் காணவில்லை. வாசக்கதவை போய் பார்த்தார். கதவு உட்புறம் பந்தோபஸ்தாக தாளிடப்பட்டிருந்தது. திருமலை எப்படி உள்ள வந்தான்? எப்படி வெளியே போனான்? சி, வெறும் பிரமை. திருமலையாவது வரவாவது என்று எண்ணமிட்டவராய் அஷ்டோத்தரம் ஐயங்கார் தமது அறைக்கு திரும்பினார். மணி 5 அடித்தது. 2 நாளைக்கு பிறகு ஜட்ஜ் அஷ்டோத்தரம் ஐயங்கார் தினசரி பத்திரிகை புரட்டி கொண்டிருந்த போது மூலையில் ஒரு சின்ன செய்தி எழுத்தில் அச்சிட்டிருந்த பின்வரும் செய்தி அவருடைய கவனத்தை கவர்ந்தது. தூக்கு கைதியின் மரணம். மதகுப்பட்டி கலக வழக்கில் தூக்கு கட்டணை விதிக்கப்படும் திருமலை சிறைச்சாலையில் முந்தா நாள் காலை 4 மணிக்கு இயற்கை மரணம் அடைந்தார். எனவே கைதியை தூக்கு போட வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. மேற்படி செய்தியை படித்ததும் ஐயங்காருக்கு தலை சுற்றியது. அதே நேரத்தில் தான் திருமலை தம்முடைய அறையில் வந்து பேசினான் என்பது நினைவுக்கு வந்தது. ஐயங்கார் திடீரென்று கீழே விழுந்தார். டாக்டர்கள் வந்து பார்த்துவிட்டு மாரடைப்பால் மரணம் என்று தெரிவித்தார்கள்.